அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு கணக்கு பிரிவியல் பாடத்தில் வேறுபாட்டு வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்படின்னா தான் இந்த வேறுபாட்டு கேள்வி மூலமாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். மேலும் என்னென்ன கேள்வியை படித்தா போதுன்றதையும் உங்களுக்கு தெரிய வரும். வேறுபாட்டு வினாக்களில் மொத்தம் 7 கேள்விகள் இருக்குது. அந்த 7 கேள்வியுமே ரொம்ப முக்கியமானது தான். இதில் என்னென்ன கேள்விகள் இருக்குதுன்னு பாருங்கள். அலகு 4ல் குறிப்பேட்டினை பெயரெட்டுடன் வேறுபடுத்துக. அலகு 7ல் ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடு எழுதுக. அதுக்கடுத்து அலகு 8ல் ரொக்க ஏட்டின் வங்கி பத்திக்கும் வங்கி அறிக்கைக்கும் இடையான வேறுபாட்டிற்கான காரணிகள் ஏதேனும் இரண்டை கூறுக. அதுக்கடுத்து அலகு 10ல் தேய்மான கணக்கிடுதலின் நேர்கோட்டு முறை குறைந்த செல் மதிப்பு முறை இடையே உள்ள வேறுபாடுகளை பட்டியலிடுக. அதுக்கடுத்து அலகு 11ல் 2 கொஸ்டின் இருக்குது. முதலின செலவு மற்றும் வருவாயின செலவுகளை வேறுபடுத்தவும். அடுத்த கொஸ்டின் வந்து முதலின வரவு வருவாயின வரவை வேறுபடுத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இறுதியாக அலகு 12ல் இருப்பாய்விற்கும் இருப்புநிலை குறிப்பிற்கும் இடையே உள்ள வேற்றுமைகள் இரண்டை எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மொத்தம் 7 கொஸ்டின் இருக்குது. அந்த 7 கொஸ்டினுமே நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 மதிப்பெண்கள் எளிமையான முறையில் பெற்றிட முடியும். மேலும் அப்போ நம்ம 7 கொஸ்டின் படித்தாத்தையும் 3 மார்க் எடுக்க முடியுமா? அப்போ நம்ம 7 கொஸ்டின் படிக்க வேணாம், 3 மார்க் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சில மாணவர்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நினைக்க வேணாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கேள்வியிலையுமேவும் 2 கேள்வி 2 மார்க்கு ஒளிஞ்சிருக்கு. இப்போ குறிப்பேடு என்றால் என்னன்றதையும் நம்ம அந்த வேறுபாடு மூலமாக படிச்சிடுறோம். பேரேடு என்றால் என்னன்றதையும் படிச்சிடுறோம். ரொக்க தள்ளுபடி என்றால் என்னன்றதையும் படிச்சிடுறோம். வியாபார தள்ளுபடி என்றால் என்னன்றதையும் படிச்சிடுறோம். அப்போ இந்த 7 கேள்வி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 மதிப்பெண்கள் எளிமையான முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன செய்யுங்க, இந்த 7 கேள்வியும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம 5 மார்க் எடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.